5 ஸ்டெப்ஸ் கொலு படிய எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, ப்ராப்பராக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸை கேர்ஃபுல்லாக எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்கான்னு பார்த்து அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் படி எல்லா மெட்டீரியல்ஸும் வந்திருக்கான்னு செக் பண்ணி கரெக்டாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3, கொடுத்துருக்கிற அசம்பிளி கைடன்ஸ் அந்த டிராயிங் பிரகாரம் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 4, கொடுத்துருக்கிற எல்லா பைப்பையும் ப்ராப்பராக ஸ்பேனர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் பைப் ஃபர்ஸ்ட் நம்பர், அதே மாதிரி 2 against 2, 3 அதுக்கு 3, 4 and 4, இந்த மாதிரி நம்பர் பிரகாரம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஸ்பேனர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டெப் 5, எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா, டியூப் நம்பர் 2-ஐ லெஃப்ட் சைடில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டியூப் நம்பர் 1-ஐ ரைட் சைடில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பேனல் எல்லாமே கரெக்ட் பொசிஷனில் வீடியோவில் காமிச்சிருக்கிறது படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது டியூப் நம்பர் 3 and 4, இது ரெண்டையும் பேனலோட அதர் சைடில் அட்டாச் பண்ணி, எதை வச்சுன்னா நாப் கொடுத்துருக்காங்க அதை வச்சு ப்ராப்பராக அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, பைப் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். பைப் நம்பர் 5 and 6, இது ரெண்டையும் 4 and 3 ஃப்ரேமுக்கு பின்னாடி வர மாதிரி அந்த டிராயிங் மேனுவல்லையும் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து 4 and 3 ஃப்ரேமுக்கு பின்னாடி பைப் நம்பர் 5 and 6 வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஸ்டெப் 7, ஃபைனல் அசம்பிளி என்ன பண்ணணும் அப்படின்னா, டியூப் 3 and 4 அதுக்கு பின்னாடி அந்த கிராஸ் டை வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட ரேக் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துடும். அடுத்தது டிஸ்பிளே பொசிஷனை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சைடில் லிங்க் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் பொசிஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு நாப் இருக்குது, அதை ரொட்டேட் பண்ணியும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. உங்கள் அசம்பிளி கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ 5 ஸ்டெப்ஸ் கொலு படிய ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம்.